கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பில் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெர்மனி விமான பணியாளர்களின் வேலைநிறுத்தம் இரண்டாவது நாளாகவும் நீட்டிப்பு. 2024 நோபல் பரிசு பட்டியலில் எலான் மஸ்க். தங்கச் சுரங்கம் இடிந்து வீழ்ந்ததில் பலர் உயிரிழப்பு. கப்பல் மோதி நொறுங்கிய பாலத்தில் இருவர் பலி. புற்றுநோய்க்கு பின் மன்னரை சந்தித்து பிரதமர் ரிஷி சுனக். வடக்கு காசாவில் கடும் மோதல், இஸ்ரேல் ராணுவத்துக்கு பேரிழப்பு. மாலைதீவை சென்றடைந்தது உளவு கப்பல், ஆராய்ச்சிக்காக என சீனா அறிவிப்பு. 1.2 பில்லியன் டாலர் கடன் தள்ளுபடி, 153,000 பயனாளிகள், பைடன் அரசு அதிரடி. அஸ்ட்ராசெனகா, ஃபைசர் மற்றும் மாடர்னா உள்ளிட்ட கொரோனா தடுப்பூசிகள் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்ட பிறகு இதய மூளை மற்றும் இரத்த சிக்கல்களின் அரிதான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று தடுப்பூசிகள் தொடர்பான மிகப்பெரிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஃபோர்பஸ் இதழ் தெரிவித்திருக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் ஆராய்ச்சி பிரிவான குளோபல் வெக்சின் டேட்டா நெட்வொர்க் நடத்திய ஆய்வில் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், நியூசிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளில் நோய் தடுப்பு மருந்து பெற்ற 99 மில்லியன் மக்களிடமிருந்து பதிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆய்வை மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் குழு 13 நோய்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறது. ஃபைசர், மாடர்னா மற்றும் அஸ்ட்ராசெனிகா கொரோனா தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்ட பிறகு அந்த நோய்களால் பாதிக்கப்படும் ஆபத்து எவ்வாறு அதிகரித்தது என்பதை ஆய்வுக்குழு ஆய்வு செய்திருக்கிறது. மாடர்னா, எம்ஆர்என்ஏ மற்றும் ஃபைசர் கொரோனா தடுப்பூசியின் 3 டோஸ்களை பெற்ற பிறகு மாரடைப்பு அபாயம் பொதுவாக எதிர்பார்க்கப்படுவதை விட 6 மடங்கு அதிகமாக இருப்பதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அதேபோன்று அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் 3 டோஸ் பெற்றுக்கொண்டவர்களுக்கு இருதய தொற்று ஆபத்து 6.9 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. முழுமையான ஆய்வு அறிக்கை வெக்சின் எனப்படும் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த கட்டுரையில் 13 நோய்களின் தன்மை எவ்வாறு அதிகரிக்கின்றது என்பதை குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நோய் தடுப்புக்கான தடுப்பூசி கோவிட் நோய் பரவுவதை தடுக்கும் என்பதால் பக்க விளைவுகள் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றாலும் மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர். பலருக்கு இந்த அறிவிப்பு அச்சத்தை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த ஆய்வு தொடர்பில் மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னையில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்து வருகின்றனர். ஜெர்மனியில் உள்ள லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் பல்வேறு நாடுகளுக்கு இயக்கப்படும் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ஜெர்மனி பிராங்க்பட் நகரிலிருந்து சென்னை வரும் விமானமும் சென்னையிலிருந்து பிராங்க்பட் செல்லும் விமானமும் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் சென்னையிலிருந்து அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி செல்லும் பயணிகள் தவித்து வருகின்றனர். சென்னையிலிருந்து ஜெர்மனியில் உள்ள பிராங்க்பட் நகருக்கு லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் தினமும் இயக்கப்படுகிறது. நள்ளிரவு 12:10 சென்னை வரும் இந்த விமானம் மீண்டும் அதிகாலை 1:50 பிராங்க்பட் புறப்படும். சென்னையிலிருந்து அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி செல்லும் பயணிகள் இந்த விமானத்தை பயன்படுத்துவதால் எப்போதும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழியும். தினமும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2024 அமைதிக்கான நோபல் பரிசுக்கு எலான் மஸ்க் பெயரை பரிந்துரைக்க நார்வே நாடாளுமன்ற உறுப்பினரான மரியஸ் நில்சன் கோரிக்கை வைத்துள்ளார். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் சமூக வலைதளமான ட்விட்டரை 2022 வாங்கி எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்தார். சுதந்திர பேச்சை வெளிப்படுத்த இதனை செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் ராணுவத்துக்கு செயற்கைக்கோள் வழி தொடர்பினை அவரது நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவற்றுக்காக எலான் பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கலாம் என மரியஸ் தெரிவித்ததாக பொலிட்கோ செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முற்போக்கு கட்சியைச் சேர்ந்த மரியஸ் வெளிப்படையான பேச்சு மற்றும் பல்வேறு தரப்பு வாதங்களையும் அனுமதிக்கும் எலான் மஸ்க்
ட்விட்டரை வாங்கி அதன் தணிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் சுதந்திர கருத்துரிமையை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபடுவதால் எலான்ஸ் சுதந்திர கருத்துரிமையை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபடுவதனால் எலான் மஸ்க் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என மரியாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். முந்தைய ட்விட்டர் நிர்வாகத்தில் முடக்கப்பட்டிருந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டவர்களின் கணக்குகள் எலான் பொறுப்பேற்ற பின் தளர்வாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மற்றும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். மன்னர் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக மன்னர் சார்லஸ் மற்றும் ரிஷி சுனக் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. பக்கிங்ஹாம் அரண்மனையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பல்வேறு அற்புதமான தகவல்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகளும் எனக்கு வந்துள்ளன. இவை என் துயரத்தை பெரும்பாலான சமயங்களில் குறைத்துள்ளன என மன்னர் பிரதமரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாங்கள் அனைவரும் உங்களுக்கு பின்புலமாக இருக்கிறோம். இந்த தேசம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது என மன்னரிடம் பிரதமர் ரிஷி சுனக் ஆறுதல் கூறியதாகவும் கூறப்படுகிறது. சீனாவின் குவாங்சோ நகருக்கு அருகே கொள்கலன் கப்பல் பாலம் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 3 காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து இன்று பேலாற்றிலுள்ள பாலத்தின் மீது கப்பல் மோதியதன் போது பாலத்தின் ஒரு பகுதி நொறுங்கி தண்ணீருக்குள் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்ததாகவும் 1 காயமடைந்ததாகவும் மேலும் 3 காணவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மோதலால் பாலத்தின் ஒரு பகுதி உடைந்ததாகவும் பாலத்தின் உடைந்த பகுதிக்கு அருகே அந்த கப்பல் கீழே சிக்கிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிக்கிய அந்த கப்பலில் சரக்கு ஏதும் கொண்டு செல்லப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கப்பலின் கேப்டன் விசாரிக்கப்பட்டு வருகிறார். கப்பலை பாலத்தின் கீழிருந்து வெளியே மீட்கும் பணி மும்முரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் விபத்து நடந்த பகுதியின் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தெற்கு அமெரிக்காவில் அமைந்துள்ள வெனிசுலா நகரில் சட்டவிரோத தங்கச் சுரங்கம் இடிந்து வீழ்ந்ததில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். பொலிவார் மாநிலத்தில் உள்ள புல்லா லோகா சட்டவிரோத தங்கச் சுரங்கம் இடிந்து வீழ்ந்ததை அடுத்து இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுரங்கத்தின் அருகிலுள்ள நகரமான லபரகாகுவாவிலிருந்து 7 படகு பயணத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மேலும் தகவலுக்காக காத்திருக்கிறார்கள். இதன்போது அப்பகுதியிலிருந்து வந்த படகிலிருந்து 15 சுரங்கத் தொழிலாளர்கள் மற்றும் 23 சடலங்கள் மீட்கப்பட்டதாக அன்கோஸ்டுடா நகரசபையின் தலைவர் யோர்கி அரசினிகா குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் படைகளை அழிப்பதற்காக இராணுவம் தனது முக்கிய நடவடிக்கைகளை பெருமளவில் முடித்துவிட்டதாக முன்னர் கூறியிருந்த வடக்கு காசாவில் மீண்டும் கடுமையான சண்டை வெடித்ததால் 1 சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 2 படுகாயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ஸ்டாஃப் சார்ஜன் அவ்ரஹாம் ஓவகன் என்ற இராணுவ வீரரை உயிரிழந்தவர் ஆவார். அவரது மரணத்துடன் ஹமாஸுக்கு எதிரான தரைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய துருப்புகளின் எண்ணிக்கை 237 அதிகரித்துள்ளது. காசா நகரின் சைட்டோன் சுற்றுப்புறத்தில் ஒரு புதிய பெரிய அளவிலான சோதனையை தொடங்கியதை இஸ்ரேல் படைத்தரப்பு புதன்கிழமை உறுதிப்படுத்தியிருந்தது. இதுவரை நடந்த நடவடிக்கையின் போது டசின் கணக்கான ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் மோதல்களிலும் வான்வழி தாக்குதல்களிலும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் ஆயுதங்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை. வடக்கு காசாவின் பகுதிகளில் கடந்த 2 கடும் சண்டை மற்றும் வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றதாக பலசீன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதில் பல இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் மாலைதீவு இடையிலான உறவு சமீபத்தில் விரிசல் அடைந்துள்ளது. இதை பயன்படுத்தி மாலைதீவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது சீனா. மாலைதீவு அதிபர் முகமது மொயிசு சீனா சென்றிருந்த போது மாலைதீவு மற்றும் சீன அரசுகளுக்கு இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. மேலும் பொருளாதார ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் தன்னை பலப்படுத்திக் கொள்ள சீனா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் அழுத்தம் கொடுத்து வரும் சீனா தற்போது மாலைதீவு அரசுடன் நெருக்கமான உறவை பேணி வருகிறது. மாலைதீவுடனான சீனாவின் நெருக்கம் இந்தியாவுக்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கிறது. இதற்கிடையே சியாங்யாங் ஹாங் 3 என்ற சீன உளவு கப்பல் ஒன்று இந்திய பெருங்கடல் வழியாக நுழைந்து மாலைதீவை நோக்கி சென்றுள்ளது. பாதுகாப்பு கருதி இந்திய கடற்படை உசார்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டது. இந்த நிலையில் சியாங்யாங் ஹாங் 3 என்ற சீன உளவு கப்பல் இன்று மாலைதீவை வந்தடைந்திருக்கிறது. ஆராய்ச்சிக்காக மட்டுமே கப்பல் சென்றுள்ளது என்று சீனா தெரிவித்துள்ளது. ஆராய்ச்சி கப்பல் என்ற பெயருடன் மாலைதீவு வந்துள்ள இந்த கப்பல் 4,300 டன் எடையுடையது எனவும்
இப்பகுதியில் ஏற்படக்கூடிய எதிர்கால இயற்கை பேரிடருக்கான சாத்திய கூறுகள், அப்பகுதியில் நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குவதற்கான வசதிகள் குறித்த தகவல்களை சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மாணவர்கள் கடன் 1.73 டிரில்லியன் என கூறப்படுகிறது. கடந்த முறை அதிபர் தேர்தலில் இரு கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளில் மாணவர் கடன் முக்கிய இடம் பிடித்திருந்தது. முதல் முறையாக அதிபரான ஜோ பைடன் சுமார் 430 பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனை தள்ளுபடி செய்ய முயன்ற போது உச்ச நீதிமன்றம் அதனை ரத்து செய்திருந்தது. இதையடுத்து மதிப்புமிக்க கல்விக்கு சேமிப்போம் எனும் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தில் 7.5 மில்லியன் பயனாளிகள் பதிவு செய்துள்ளனர். இன்று ஜோ பைடன் அரசின் கல்வித்துறை 1,53,000 மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்துள்ளது. இன்று தள்ளுபடி செய்யப்படும் கடன் தொகை சுமார் 1.2 பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 12,000 டாலர் அல்லது அதற்கும் கீழே கடன் பெற்று கடந்த 10 வருடங்களுக்கும் குறையாமல் தவணைகளை செலுத்தி வரும் மாணவர்களில் அதிபர் பைடன் கடந்த வருடம் கொண்டு வந்த சேவ் திட்டத்தில் பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு மிக அதிக தேவை உள்ளதோ அவர்களுக்கு கடன் நிவாரணம் வழங்கப்படுகிறது. மேலும் இப்பிரச்சினைக்கு அடிப்படை தீர்வு காணவும் நாங்கள் முயன்று வருகின்றோம். கல்லூரி படிப்பிற்கான செலவு மிக அதிகமாகி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என இதுகுறித்து பேசிய கல்வித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். பைடன் பதவியேற்றத்திலிருந்து தற்போது வரை 138 பில்லியன் டாலர் மதிப்பிலான மாணவர் கடனை ரத்து செய்திருக்கிறார். இதன் மூலம் இதுவரை 3.9 மில்லியன் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.